வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேமியா வச்சுட்டு ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உப்மா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா உதிர உதிராக சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் எல்லோரும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அணில் சேமியாவில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வறுத்த சேமியா அப்படிங்கிறனால ஸோ நிறைய தண்ணி எடுத்துகிட்டு இந்த சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஆவியில் வேக வச்சுக்கணும். நீங்கள் இட்லி பானையில் கூட வேக வச்சுக்கலாம், இல்லை எப்படி நீங்கள் நார்மலாக எல்லாம் ஸ்டீம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சதை வடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது ஆவியில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சுட்டு கடாயில் வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பானை இருந்ததுன்னா நீங்கள் அதிலே ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக இந்த மாதிரி உதிர உதிராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காய் பார்த்திங்கன்னா நான் பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம், 2-3 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம், நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு அது மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காய்கறியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், ப்ராக்லி, மஷ்ரூம், அந்த மாதிரியான காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா காயெல்லாம் ஒதுக்காமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸை முதல்ல சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மெல்லிஸ் மெல்லிஸாக தான் வெட்டியிருக்கேன் பீன்ஸை. பீன்ஸ் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கேரட்டும் கேப்சிகமும், கேப்சிகம் வந்து ஒரு 1/2 கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு பேக்கெட் தான் செய்கிறேன் பார்த்தீங்களா, அதனால். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு திறந்து பார்த்தா காய் வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி காயெல்லாம் சைடில் ஒதுக்கிட்டு இதில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்க போகிறேன். நல்ல முட்டை இஷ்டமாக சாப்பிட்றவங்க ஒரு 2-3 முட்டை கூட நீங்கள் அடித்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறணும் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த ஸ்கிராம்பிள் மாதிரி ஓரளவுக்கு முட்டை வெந்துடும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இது கூட இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சேமியாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறனால சேமியா வந்து நல்லா உதிர உதிராக இருக்கும். கடையில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேமியாவுமே கூட நல்லா உதிர உதிராக இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எப்பயுமே உப்புமா செஞ்சு தான் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். முட்டையெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்கன் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சிக்கன் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா சிக்கன் வேக வச்சுட்டு ஷ்ரெட்டட் சிக்கன் சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சேமியா ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.